அனைவருக்கும் வணக்கங்க. ஒரு மிகப்பெரிய பாதையின் ஆரம்பம் ஒரு சின்ன தடத்தில் தான் ஆரம்பிக்கிறது அப்படின்னு லாவோட் சொல்லியிருக்காரு. அதுபோல் முழங்கால் மூட்டு வலி பார்த்தீங்கன்னா வயதான காரணத்தினால முழங்கால் தேய்ந்து வளைந்து நடக்க முடியாமல் ஸ்டேஜ் ஃபோருக்கு போகுது. இந்த வயதானதால் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால் மூட்டுக்கள் மாற்றமடைந்து மூட்டு தேய்மானம் அடைகிறது, நடக்க முடியாமல் வாழ்க்கையே தடத்தை மாற்றி விடுகிறது. இந்த மாற்றத்திற்கு ஒரே மாற்றம் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான். இதில் இந்த மாற்றம் வாழ்க்கையின் ஆரோக்கியத்தையும் முழங்கால் வலியும் முற்றிலுமாக மாற்றும். மாற்றம் வேண்டுமா உங்களுக்கு? ஏனென்றால் மாற்றம் ஒன்றாக தானே வாழ்க்கையில் மாறாதது. மூட்டுகளில் தொழில்நுட்பமாக இருக்கட்டும், மூட்டுகளின் டிசைன்களாக இருக்கட்டும், மூட்டுகளின் வடிவமைப்புகளாக இருக்கட்டும், இப்போ ரோபோட்டிக் சிகிச்சைகளாக இருக்கட்டும், இது போன்ற மாற்றங்கள் ஏற்பட்டதால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில் சின்ன மாற்றமாக இருந்தாலும் மிகப்பெரிய மாற்றத்தையும் நோயாளியினுடைய வலியையும் குறைத்து ஆரோக்கியத்தை மாற்றி அவர்கள் வாழ்க்கையை நல்ல முறையில் கொண்டு வருகிறது. ஸோ இந்த மாற்றம் 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 அப்படின்னு நம்ம சொல்கிறது இப்போ இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட்ஸ். இப்போ இந்த ரோபோட்டிக் சிகிச்சையில் வந்து இப்போ ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை முழுமையாக பண்ணுவதில்லை, அதில் வந்து முழுமையான ரோபோ இருக்குது. அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அவர்களுடைய வந்து அவரோட டைரக்ஷனை டைரக்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ரோபோ இருக்குது. இதை நம்ம ஃபுல்லி ரோபோ பார்ஷியல் ரோபோன்னு நம்ம சொல்கிறோம். இதுலேயும் நிறையா நன்மைகள் உள்ளன, அதுலேயும் சில நன்மைகள் உள்ளன. இப்போ இந்த ரோபோட்டிக் சிகிச்சை தொழில்நுட்ப மாற்றம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முழங்கால் மூட்டு மாற்றத்தில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கண்களில் தெரியாத ஒரு மில்லிமீட்டர் ரெண்டு மில்லிமீட்டர் நம் நுண்ணறிவுக்கு எட்டாத சில விஷயங்களை வந்து அது கண்டறியும். என்ன அப்போ வந்து ரோபோ வந்து ரோபோ மட்டுமா சிறந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோபோவை விட சிறந்தது மனித மூளை. மனித மூளை போல் ஒரு மிகச்சிறந்த ரோபோ உலகத்தில் வடிவமைக்கப்படவே முடியாது. எத்தனை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாலும் மனிதனோட ரியல் இன்டெலிஜென்ஸ்க்கு ஈக்குவலாக எதுவும் கிடையாது. ஏனென்றால் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உருவாக்குவதே மனித மூளை தானே. ஆதி முதல் அந்தம் வரை மனித மூளை தான் அனைத்துக்கும் காரணமாக இருக்கிறது. ஸோ அதை மனித மூளை கண்டறிய முடியாத நுணுக்கமான சில விஷயங்களை ரோபோட் கண்டுபிடித்து அது மனித மூளையோடு சேர்ந்து மிகப்பெரிய ரோபோவான மனித மூளையும் நுண்ணறிவு கொண்ட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸின் மூலமாக மனித மூளையால் உருவாக்கப்பட்ட ரோபோவும் இணைந்து எந்த தொழில்நுட்பமாக இருக்காட்டும் அது முக்கியமாக மருத்துவத்துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ப்ரிசைஸ்டாக அப்படின்னா சொத்த துல்லியமாக மிக துல்லியமாக மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில் சில ஃபெயிலியர்ஸ் வருதுங்க. ஏன் ஆப்ரேஷன் பண்ணுறது பயப்படுறேன்னா, நான் சொன்ன மாதிரி 95% மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வந்து சக்ஸஸ்ஃபுல்லான சர்ஜரி. இந்த 5% வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் வந்து ஒரு மில்லிமீட்டர் லூஸானால் கால் தொலைதல் நாடி அதனால் வழி வருவதும் கால் ஸ்லிப் ஆவதும், ரொம்ப டைட்டாக 1 மில்லிமீட்டர் டைட்டாக இருந்ததுன்னா அதனால் ஏற்படக்கூடிய வலியும் உராய்வும் ப்ரீமெச்சூர் எரோஷன்ஸ் நம்ம சொல்கிறோம், அது தேய்மானமாகும், அதுவும் தேய்மானமாகும் பார்த்திங்களா அது. ஸோ அப்போ டைட்டாக இருந்தால் வலியுடன் தேய்மானம் அதிகமாகும். அப்போ 25 வருடம் இருக்கிற மூட்டுகள் வந்து 20 வருடங்களோ 15 வருடங்களோ இருக்கும். ஒரு எம்எம் லூஸாக இருந்தால் அதனால் வந்து பெயின் வரும், வலி இருக்கும், அதனுடன் சேர்ந்து கால் கொஞ்சம் பேலன்ஸ் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ இந்த 1 மில்லிமீட்டரை மிக துல்லியமாக கணித்து அது பர்ஃபெக்டாக கைட் பண்ணுறது தான் வந்து துல்லியமாக நம்மளுக்கு வந்து நம்மளை கரெக்டான ட்ராக்கில் கொண்டு போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரோபோட்டிக். டெஃபினட்டாக அது வந்து இப்போ மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்குறது. ஸோ இந்த மாற்றம் வந்து உங்கள் வாழ்க்கையில் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். நம்ம இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்பாக நிறையா காணொளிகள் போட்டிருந்தாலும் இது வந்து இது காலத்தின் கட்டாயம், நீட் ஆஃப் த அவர், இந்த நேரத்துக்கு இது தேவை அப்படிங்கிற மாதிரி இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில் ஏற்படக்கூடிய ரோபோட்டிக் மாற்றம், தொழில்நுட்ப மாற்றம், மூட்டுகள் சிகிச்சையில் மாற்றம் உங்கள் வாழ்க்கையின் மாற்றத்தை உருவாக்கும். வழியில் இருந்து தீர்வு கிடைத்து ஆரோக்கியமாக நல்லாக வாழலாம். உங்களுக்கு மாற்றம் வேண்டும் என்றால் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.